கண்டிப்பா மியூசிக் இல்லாம படம் பார்க்க முடியாது முடியுதுனா நம்ம லைஃப்ல நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் ஒரு இடத்துக்கு நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட போயிட்டு இருக்கோம் டெய்லியே பாக்குறோம்ல ஸோ அந்த மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து ஒரு கிராமத்துக்கு போயிட்டு ஒரு கிராமத்தில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க என்னென்னலாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஏற்படுத்துறாங்கிறத நம்ம டைரெக்டா ஒரு லைவா பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த படத்துல காமெடி காமெடியெல்லாம் கிடையாது இந்த காமெடி கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல அந்த படமே கிடையாது முழுக்க முழுக்க இது ஒரு வித்தியாசமான ஒரு மேக்கிங் இது சொல்லப்போனால் அந்த பெர்லின் அந்த மாதிரியான உலக திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட படம் தான் அது நம்ம ஊர் ஆட்களுக்கு இது புதுசாக இருக்கும் ஸோ ஒரு புது ட்ரை தான் இந்த மாதிரி ட்ரைக்கு நம்ம நிறையா வரவேற்பு கொடுத்தோம்னா இந்த மாதிரி படங்கள் நிறைய பேர் எடுப்பாங்க ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இது ஒரு பெரிய ஒரு உந்துகோலாக இருக்கும் இந்த மாதிரி படங்கள்லாம் வெளில வருது அண்ணா பேர் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க மலையாள ஆக்டர்ஸ் அவங்க பெரிய டைலாக்ஸ் கிடையாது பட் எல்லாமே ஒரு எக்ஸ்பிரஷன் அந்த பார்க்குற பார்வை நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க ஆக்சுவலி எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க மற்றெல்லாம் புது ஆக்டர் எல்லாருமே பட் புது ஆக்டர் மாதிரி தெரியல எல்லாமே அவங்க அவங்களோட ரேட்டிங் கொடுக்குறவங்களாம் பெரிய இது இருப்பது ஆனால் ரொம்ப பெரிய 10/8.5 கொடுக்கலாம் ப்ரோ ஒன்றும் இல்லை பொண்ணு வந்து வேற ஒரு ஜாதியில் லவ் பண்ணு அதை வந்து இவங்க சைடில் கொண்டு வர மாதிரி பண்ணுறாங்க அவ்வளோதான் ஒன்றும் இல்லை ஒன்லைனில் பார்த்தீங்கன்னா ஜாதி விட்டு கல்யாணம் பண்ணால் பேய் ஓட்டுவோம்ல அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் ஜஸ்ட் அதை எடுத்துன்னு போகிறாங்க அவ்வளோதான் கிளைமேக்ஸ் ஒன்றும் இல்லை சார் இப்போ பேய் ஓட்டுறதுக்கு போயிடுறாங்க அங்கே ஓட்டுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட சொல்லிடுறாங்க நம்மக்கிட்ட கொடுத்துறாங்க நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்கட்டு அவ்வளோதான் அதே மாதிரி சூரியன் ஸ்டார்டிங்கே படம் ஆரம்பித்த முன்னாடி அவர் பேசிட்டார் எல்லாக்கிட்டையும் படம் வந்து எல்லா படம் மாதிரியும் இருக்காது என்னோட ரெண்டு படத்தோட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மலாக பாருங்கள் ரொம்ப ஹைப்பாக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டார் அவர் நான் சைடு நல்லா தான் இருக்குது அந்த கோழி கத்துற சவுண்ட்லாம் மிச்ச சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டிராஃபிக் எடுத்து வச்ச மாதிரி இருந்திருக்கு ரொம்ப ஸ்ப்ளெண்டர் சவுண்டு பைக் சவுண்டு கார் சவுண்ட்லாம் ரொம்ப அடிக்குதா தலைவலிக்க ஆரம்பிச்சு அது ரொம்ப நம்மளுக்கு எனக்கு செட் ஆகலை மீன்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது ஜஸ்ட் ஒரு படமாக பார்த்தா நல்லாயிருக்கும் ரொம்ப இதுவாகலாம் பார்க்க முடியாது ஜஸ்ட் ஒரு நார்மல் படமாக பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும் படத்தில் லவ் அண்ட் கேஸ்ட்டை தான் வந்து படம் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லவ் அண்ட் கேஸ்ட்டை தான் சுற்றி சுற்றி இருக்காங்க ஒரு பொண்ணு காதலிக்கிறா ஆனால் அதை போய் ஒரு சாமியார்கிட்ட கொண்டு போய் இது பண்ணிட்டோன்னா அவள் வந்து அந்த காதலை மறந்துடுவான்னு நினைக்கிறாங்க பெண்களோட காதல் வந்து அவ்வளோ லேசாக ஒரு வசியத்துலலாம் முடியறது இல்லைல்ல ஸோ படம் அந்த டீட்டெயிலிங்காக நேச்சுரல் சவுண்ட்ஸோடு சூப்பராக எடுத்திருக்காங்க மியூசிக்ஸோடு பார்த்துருந்தாக்கோ இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நேச்சர் சவுண்டு ஒரு ஆட்டோ அதை ஸ்டார்ட் பண்ணுற சவுண்டு கூட இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு எனக்கு என்னையே க்வெஸ்சன் பண்ண வச்சது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ரெண்டுமே போர் அடிக்காம போகுது ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் ஒரு 1:45 45 தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கும் படம் ஆனால் சூப்பராக இருந்தது எதையும் மண்டையில் ஏற்றிட்டு வராதிங்க கமர்ஷியல் படம் கிடையாது இது ஒரு லவ் அண்ட் கேஸ்ட்டை சுற்றி இருக்க ஒரு படம்னால கமர்ஷியல் மாதிரி இருக்காது ஆக்சுவலாக இந்த மாதிரி படம் வரணும் வந்தால் தான் வந்து இந்த ஆணவ படுகொலை ரேப்பு எதுவுமே நடக்காது அது எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக வந்து ஹானர் கில்லிங் பற்றி இல்லை ஆக்சுவலாக அதையும் சொல்லியிருப்பாங்க இப்போ அந்த சாமியார்கிட்ட கூட்டு போயிட்டு திரும்பி அவள் வரும்போது நல்லா வந்துட்டானா ஓகே அப்படி இல்லாட்டி நானே அவளை கொல்லுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு டைலாக்ஸ் எல்லாம் இருக்குது இதில் ஆக்டிங் வைஸ் சூர்யா அவங்களுடைய ஆக்டிங் சூப்பராக இருக்குது ஆனால் அவங்க ஹீரோயினோட ஆக்டிங் வந்து அது வந்து ஓவராக அதை விட அதிகமாக இருந்துச்சு பேசாமல் எப்படி ஒரு பொண்ணு இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு நம்மலாம் யோசிக்கலாம் ஆனால் அவளோட அடமெண்ட்டுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல அது ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க நான் 9 கொடுப்பேன் நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சி சூப்பராக இருந்துச்சு வேற லெவலில் அதான் ஒரு பொண்ணு வந்து ஒரு காலேஜில் படிக்கும்போது ஒருத்தரை லவ் பண்ணிடுச்சு இவரை நிச்சயம் பண்ணிட்டு இருக்காங்க போல சூர்ய அவள் இந்த பொண்ணுக்கு அந்த பையனை தான் பிடிச்சிருக்கு காலேஜில் படித்த பையனை தான் பிடிச்சிருக்கு போல இவரை பிடிக்கல அதனால அடமெண்ட்டாக இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்ற ஒரு வைராக்கியத்தில் இருக்காங்க எதுவுமே அதை பற்றிலாம் எதுவுமே பேசுவேன் ஆமாம் சாங்ஸ் இல்லாமல் போயிருக்கு படம் இயல்பாக நேச்சுரலாக நடக்கிற மாதிரி இருக்கு வேற லெவல் சூப்பராக நடிச்சிருக்காங்க நல்லா நடிச்சு எல்லாருமே பார்க்கலாம் வந்து நல்லா இருக்கும் அதெல்லாம் எதுவுமே நல்லா போச்சு கதை நம்மளை டிராவல் பண்ணி கூட கூட்டிட்டு போகிறாங்க நம்ம எப்படி போய் உட்காரலாம் எப்படி வரேன்னு ஒன்றுமே தெரியாது படத்தில் நம்மளை டிராவல் பண்ணி கூட மியூசிக் இல்லை படத்தில் ஃபைட் இல்லை சாங் இல்லை இந்தமாரி கத்துறது கித்துறதுன்னு ஒன்றுமே கிடையாது
ஒரு வண்டி ஏற்றுன்னு போனால் ஒன்று போயிடு அப்படியே அந்த ட்ராவல் அப்படியே நம்மளை கூட கூட்டின்னு போயினேங்கிறாங்க படத்தில். கடைசி வரைக்குமே அப்படி தான் கூட்டின்னு போகிறாங்க. நான் சும்மா அங்கங்கே இப்போ ஊர் சைடில் சேலாட்டில் இறங்கினா அப்படி இருக்கும், இறங்கி அந்த இடத்துல வந்து ஒருத்தர் தண்ணி பாட்டில் வாங்குறது போகிறது சுற்றி ஜனங்களே பார்க்க முடியாது. இவங்க ஒரு ஆறு பேர் தான், ஒரு ஆறு பேரோ ஏழு பேரும் அப்படியே ட்ராவல் பண்ணி போயினுங்கிறாங்க. அங்கே எதை நோக்கி போகிறாங்கன்றது தான் அந்த படத்தோட கதை. இது வேறு எதுவும் இல்லை. கடைசியில் என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறாங்க. இவர் வந்து சூரிய வந்து அவங்க மாமன் நினைக்கிற தாய் மாமன் நினைக்கிற கல்யாணம் பண்ணி என்னன்னு பார்க்குறாரு. அவங்கள இவங்க வந்து யாரையோ ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க. அவன் எதனா பண்ணியிருப்பானா வந்து எடுக்கலாமான்ற ஒரு முயற்சியில் அவங்கள கூட்டின்னு போகிறாங்க கூட சாமியார்கிட்ட. இன்னும் ஒரு ஆறு கொடுக்கலாம் நான் அவங்க தான்